அலலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய மசாலாவாக ஆப்ரேஷன் ஏதேனும் நடைபெற்றால் அந்த நேரத்தில் சிறுநீர் வெளியாவதற்காக சிறுநீர் குழாயில் உள்ளுக்குள்ளே ஒரு குழாயை சுருவப்படுகிறது அதன் மூலமாக அந்த சிறுநீர் வெளியாகி கொண்டே இருக்கும் வெளியில் உள்ளே ஒரு உள்ள ஒரு பையிலே அது நிறைந்து விட்டால் பிறகு வேறு பையை மாற்றிக்கொள்ளுவார்கள் அதே போன்று அந்த குழாயில் ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் அப்போ அந்த நேரத்தில் அந்த குழாயை மாற்றி விடுவார்கள் இவராக சென்று சிறுநீர் கழிப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலையில் சிறுநீர் பையிலிருந்து நேரடியாக குழாய் வழியாக வெளியில் உள்ள ஒரு பையில் வந்து விழுந்து விடுகிறது இதன் மூலமாக ஒது முடியுமா என்று கேட்டால் கட்டாயம் ஒழு முறிந்துவிடும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட அந்த சிறுநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தன்னுடைய சிறுநீர் குழாய் வழியாகவோ அல்லது டியூப் போன்றவைகளின் மூலமாக வெளிப்பட்டாலும் கூட அது நஜீஸாக இருப்பதின் காரணத்தால் அதை நஜீஸ் வெளியேறியதாக கருதப்பட்டு அதன் மூலமாக ஒழு முறிந்துவிடும் எனவே அவர் திரும்பவும் ஒது செய்து கொள்வது கட்டாயமாகும் அப்படி ஒழு செய்து தொழுதால்தான் அவர் தொழுகையும் கூடும் அவருடைய மற்ற ஐபாதத்துகள் அனைத்தும் நிறைவேறும் இதே நேரத்தில் மற்றொரு மசாலாவையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது சிறுநீரை கட்டுப்படுத்துவதற்குள்ள ஆற்றலை இழந்து சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் அதுவாக சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டே இருக்கிறது இது ஒன்று வயது முதிர்வதின் காரணத்தால் ஏற்படும் அல்லது நோயின் மூலமாக ஏற்படும் இது ஆண்களுக்கும் ஏற்படலாம் பெண்களுக்கும் ஏற்படலாம் இது போன்று சொட்டு மூத்திரமாக வெளியாகிறது வெளியாகிறது என்று இருந்தால் அப்போ அந்த நேரத்தில் தொடர்படியாக அவருடைய இந்த சிறுநீர் நிற்பது தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது என்று இருந்தால் அப்போது அவருக்கு சட்டம் வேறு ஒன்றாக மாறிவிடும் அதாவது ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அவர் ஒது செய்து கொண்டால் போதும் அல்லது இது அல்லாத வேறு ஏதேனும் ஒழுவில் முறித்தர்கள் நடந்தால் மட்டுமே அந்த நேரத்தில் ஒலு செய்து கொண்டால் போதும் மாறாக சிறுநீர் வந்து கொண்டே இருக்கிறதே என்பதற்காக அடிக்கடி ஒது செய்ய வேண்டும் என்ற அவசியம் வராது அதே போன்று இது போன்ற நபர்கள் கவனிக்க வேண்டும் யார் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு தடவை ஒலு செய்தால் அது ஒழு முறியும் வரையிலும் பல நேர தொழுகைகளை தொழுகலாம் உதாரணமாக ஒருவர் அசருக்கு ஒலு செய்தார் மஹ்ரீபுக்கும் அவருக்கு ஒலு இருக்கிறது இஷாவுக்கும் அதே ஒலு இருக்கிறது என்றால் அதே ஒலுவிலேயே அவர் தொழுது கொள்வது ஆகும் ஆனால் இது போன்ற தங்கடம் உள்ளவர்கள் சிரமத்திற்கு உள்ளானவர்கள் அப்படி செய்ய முடியாது மாறாக ஒவ்வொரு நேரம் கழிந்ததற்கு பின்னாலும் அந்த நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கட்டாயமாக அவர் ஒலு செய்துதான் ஆக வேண்டுமே தவிர ஒலு செய்யாமல் நான் எனக்கு வேறு காட்டு பிரியவில்லை அல்லது ஒதுவின் முறித்தல்கள் ஏற்படவில்லை இதே ஒதுவை வைத்தே நான் தொழுகிறேன் என்று பல நேர தொழுகைகளை அதன் மூலமாக தொழ முடியாது மாறாக மற்றொரு மசாயிலையும் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இது போன்ற தங்கடத்தில் உள்ளவர்கள் அந்த நேரத்தில் ஒது செய்ததற்கு பின்னால் சுண்ணத்து தொழுகலாம் நஃபில் தொழுகலாம் கலாவான தொழுகைகளை தொழுகலாம் ஆனால் அந்தந்த நேர தொழுகைக்கு கட்டாயம் ஒழு செய்துதான் தொழுக வேண்டுமே தவிர ஒரே ஒழுவை வைத்து ஒரு இரண்டு மூன்று நேர தொழுகைகளை நிறைவேற்றுவது அவருக்கு ஜாயிஸாக மாட்டாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மசாயில்களை பதாயு சனாஹி என்ற கிதாபில் பாகம் ஒன்று பக்கம் இருபத்தி நாலில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே தெரிந்து அமல் செய்வதற்குள்ளே நல்ல வாய்ப்புகளை வல்லோ நல்லோ நம் அனைவர்களுக்கும் வழங்கிய அருள் புரிவானாக வாஹ்ருதவானமீன் அலாமிகம் வரமத்தி வர